இனிமே நம்ம ஆர்கனில் உள்ள கருப்பு கட்டையும் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுற எக்ஸசைசஸை பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு மூணு டேர்ம்ஸ் தெரியணும், ஷார்ப்ஸ், ஃப்ளாட்ஸ், நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு மூணு டேர்ம்ஸ் நமக்கு தெரியணும். ஓகே, இது ஷார்ப்புடைய சிம்பல், இது ஃப்ளாட்டுடைய சிம்பல், இது நேச்சுரலுடைய சிம்பல். ஷார்ப்னா என்ன? இப்போ இது வந்து ஜி நோட், ஜிக்கு ஷார்ப் வந்து ஒரு நோட்டு மேலே உள்ள கருப்பு கட்டை, ஜி ஷார்ப். ஜிக்கு ஃப்ளாட் இது ஒரு நோட்டு கீழே, இது ஜி ஃப்ளாட். அப்போ ஏ எடுத்துக்கிடும், ஏக்கு ஷார்ப் வந்து இது இந்த கருப்பு கட்டை, ஏக்கு ஃப்ளாட் வந்து இந்த கருப்பு கட்டை. சரி, இப்போ பி நோட் எடுத்துக்கிடும், பிக்கு ஷார்ப் இருக்குதா? இல்லை. ஸோ பிக்கு நம்ம ஷார்ப்புன்னு சொன்னோன்னா அது சியை தான் குறிக்குது. அப்போ பி ஷார்ப்னா அது சியை தான் குறிக்குது, பிக்கு தனியாக ஷார்ப் எதுவும் இல்லை. ஆனால் பிக்கு என்ன இருக்குது? ஃப்ளாட் நோட் இருக்குது. ஓகே, இனிமே உள்ள எக்ஸசைஸில் இந்த ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இண்டிகேஷன் பக்கத்தில் இப்படி ஷார்ப் போட்டிருப்பாங்க, இதில் ஒரே ஒரு ஷார்ப் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதுனா எஃப் மட்டும் ஷார்ப் வரும், ஒன் ஷார்ப்னா எஃப் மட்டும் ஷார்ப் வரும். ஸோ எங்கெல்லாம் எஃப் நோட் இருக்குதோ அதுக்கு பதிலாக நம்ம எஃப் ஷார்ப்பை பிடிக்கணும், எஃப் ஷார்ப்பை ப்ளே பண்ணணும். ஓகே, இதானே எஃப் ஷார்ப், எஃப் ஷார்ப்பை நம்ம ப்ளே பண்ணணும். ஸோ இனிமேல் வரக்கூடிய எக்ஸசைஸ்லலாம் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சிம்பிள் பக்கத்தில் எதுவும் ஷார்ப் போட்டிருக்காங்களா, எத்தனை ஷார்ப் போட்டிருக்காங்க, எத்தனை ஃப்ளாட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சில நேரங்களில் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பக்கத்தில் ஷார்ப் போட்டிருக்கிறது தவிர எக்ஸ்ட்ராவாக சில நோட்டு பக்கத்தில் ஷார்ப் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து டி நோட்டு பக்கத்தில் ஷார்ப் போட்டிருக்காங்க, அப்போ அதை நம்ம டி ஷார்ப் நம்ம ப்ளே பண்ணணும் அந்த இடத்துல. ஓகே, இது டி, இது டி ஷார்ப், டி ஷார்ப்பு நம்ம அந்த இடத்துல ப்ளே பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இந்த ஷார்ப்புடைய வேலிட்டி இந்த ஒரு பார்க்கு தான், இப்படி போட்டால் அந்த ஷார்ப்புடைய வேலிட்டி இந்த ஹோல் சாங்குக்கும். ஓகே, தட்ஸ் இட்.